ஹாய், இன்னைக்கு மீதமான இல்லை புளிச்ச இட்லி தோசை மாவுலேருந்து ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்ஸ்டண்ட்டாக நல்லா சாஃப்டாக வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கக்கூடிய மெதுவடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து என்கிட்ட ஒரு 2 கப் அளவுக்கு புளிச்ச மாவு இருக்குது. இப்போ இது கூடவே நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சியை எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து அந்த மாவோடய சேர்த்துப்போம். இது கூடவே ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வறுத்த ரவை சேர்த்துக்கலாம். வறுக்காத ரவையாக இருந்தாலும் நல்லதாக இருக்கும். இது கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன். நமக்கு மாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும், கொஞ்சமாக வந்து அந்த வெங்காயத்துக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும், அப்போ தான் வடை நல்லா கிறிஸ்பியாக வரும். உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரவையோ இல்லை அரிசி மாவோ சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ கலந்தாச்சு. இப்போ கையில் அது தண்ணியை தண்ணி நினச்சிட்டு நம்ம வடைக்கு எடுக்கிற மாதிரி சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துக்கு நல்லா உருட்டிக்கோங்க. இப்போ இதை லைட்டாக தட்டிட்டு கட்டவரில் திருப்பி தண்ணியில் நினச்சிட்டு நடுவில் ஒரு ஹோல் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை பொறிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு தான் இதை போடுறேன். நீங்கள் மீடியமில் வச்சிங்கன்னா கரிஞ்சிரும், ஏன்னா நம்ம வடை இந்த வடையில் ரவையெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து கரிஞ்சிரும். அதனால் சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக பொறிச்சு எடுத்துக்கலாம். எனக்கு இந்த வடை கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு ஒரு வேளை ஹார்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ நல்லா சாஃப்டாயிரும். இந்த வடை வந்து வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப குயிக்காக பண்ணக்கூடிய ஸ்நாக் இது. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சாதனா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.